Hi friends, very good morning. Welcome back to Mukunda Kitchen. இன்றைக்கி நம்ம வந்து ரவா பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அடுப்பு வானலில் வச்சாச்சு. ஸோ இந்த டம்ளரில் அரை டம்ளர் வந்து நான் சிறுபருப்பு வந்து போட போகிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும் கோல்டன் ப்ரௌனில். சிறுபருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு கழுவு கழுவிக்கலாம். ஸோ இப்போ அடுப்பு நல்லா காஞ்சிடுச்சு. இந்த சீக்கிரம் நம்ம கழுவி வச்ச பருப்பை போட்டுக்கலாம். இதை நல்லா வேகட்டும். ஸோ இதை வேகும் போது இதுலேயே நம்ம வந்து இஞ்சி அண்ட் சீரகம் ரெண்டு மிளகு எல்லாம் இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஸோ மிளகு இவ்வளோ மிளகு போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா குடிச்சு வரட்டும். மிளகு சீரகம் பச்சை மிளகாய் அண்ட் பருப்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் இது கொதிச்சிடும். நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட ஒரு விசில் விட்டுக்கலாம். பட் நான் வந்து வடை சட்டியில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பருப்பு நல்லா வெந்துச்சு பாருங்கள், குழஞ்சி வந்துடுச்சு. ஸோ பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு சீரகம் எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியும் நம்ம ரவையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். இது வறுத்த ரவா தான். ஸோ அதனால் இதை நம்ம தனியாக வறுக்க வேண்டாம். ஸோ நம்ம இதில் அப்படியே போட்டாச்சு. இப்போ இதில் 2 கப்பு இதில் போட்டோம் இல்லையா. ஸோ இதில் வந்து 4, 5, 6 கப்பு கூட தண்ணி ஊற்றலாம். ஊற்றிங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வரும். ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா வெந்து வரணும், குழஞ்சி வேகணும். அப்போ தான் பொங்கலோட ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது உப்பு போட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணல, ஏன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும் அப்படின்னுட்டு. அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வீட்டில் வந்து என்னோடய மாமனார், நான் அண்ட் என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய பிள்ளைங்க குழந்தைங்க 2 பேர். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த டம்ளர்ல ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து குவான்டிட்டி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போட போகிறீங்க. ரவா மட்டும் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா குழஞ்சி வேகும். 2 டம்ளர்ன்றது 2 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா கூட நல்லா குழஞ்சி வேகும். இது நீங்கள் வந்து குக்கரில் வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் ஆகிடும். பட் எங்களுக்கு வந்து இந்த வடை சட்டியில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இப்படி பண்ணுறேன். நல்லா வெந்தோடனே நம்ம வந்து நெய் தாளித்து முந்திரி திராட்சை தாளித்து அதில் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஸோ வேகட்டும். ஸோ நம்ம உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதில் நெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து அந்த கருவேப்பிலை தாளித்து இறக்குங்க. சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.